அடுத்தது வந்து எக்ஸசைஸ் 3.8 கொஸ்டின் நம்பர் 2 3.8ல் கொஸ்டின் நம்பர் 2 ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் யூசிங் டிவிஷன் மெத்தட் வகுத்தல் முறையில் வர்க்கமூலம் காண்க ஜஸ்ட் வர்க்கமூலம் காண்க அப்படின்ட்டுருக்கு நம்ம யூஸ்வலாக வகுத்தல் முறை தான் நம்ம போடுவோம் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஒய் ஸ்கொயர்ட் அப்படின்னா என்ன பண்ணுவோம் பக்கத்தில் இங்கே என்ன இருக்குது ஒன்று அப்படின்ட்டுருக்கு ஒன்றை எழுதணும்னு அவசியம் இல்லை அப்போ இங்கே எக்ஸ் பை ஒய் இங்கேயும் எக்ஸ் பை ஒய் அப்போ தான் பெருக்கினா என்ன வரும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இல்லாட்டி இப்படி போட்டு பார்த்துக்க ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஒய் ஸ்கொயர் என்ன வரும் ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர்டு வந்தால் வெறும் எக்ஸ் பை ஒய் அப்படின்னு சொல்லி வரும் அப்போ இங்கே எக்ஸ் பை ஒய் ஸோ எக்ஸ் பை ஒய் இன்ட்டு எக்ஸ் பை ஒய் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து அப்படியே எழுதிக்கணும் அவ்வளோதான் இங்கே மைனஸ் கேன்சல் வருது இது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும் அடுத்தது எந்த எடுக்கணும் நம்ம மைனஸ் 10 எக்ஸ் பை ஒய் அடுத்தது ப்ளஸ் 27 அடுத்த ஸ்டெப் என்ன இங்கே இருக்கிற உறுப்பை நம்ம இங்கே இருக்கிற கெழுவை ரெண்டால் பெருக்கணும் இதோட கெழு என்ன 1 இதை என்ன பண்ணணும் ரெண்டால் பெருக்கு ரெண்டால் பெருக்கணும்னு என்ன வரும் 1 × 2 = 2 எக்ஸ் பை ஒய் இதுவே இங்கேயும் போட்டு வச்சு சொன்னேன் இங்கே எழுதிட்டு உடனே இங்கேயும் நம்ம எழுதிக்கணும் அடுத்தது இந்த சைன் எடுத்து இங்கேயும் போட்டுக்கணும் இங்கேயும் போட்டுக்கணும் இது வரைக்கும் நம்ம கடகல கடை இது எல்லாமே பண்ணிடணும் இந்த சைன் எடுத்து கண்டிப்பாக இங்கே போட்டுக்கணும் இந்த இடத்துலையும் போட்டுக்க இங்கேயுமே போட்டு ரெடியாக வச்சுக்க அடுத்தது இந்த முதல் உறுப்பு ஓகே இந்த முதல் உறுப்பையும் இதில் வரக்கூடிய முதல் உறுப்பையும் வகு வகுத்தினா என்ன வரும் 5 அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அல்லது இப்படியும் ஞாபகத்துக்க இங்கே ரெண்டால் பெருக்கிட்டு அதுவே இங்கே ரெண்டால் வகுத்துக்க அப்படின்னு ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லியிருக்கிறோம் அந்த மாதிரி நீயே வச்சுக்கலாம் எப்படி இருந்தாலும் அந்த ஸ்டெப் அங்கே அதுதான் வரப்போகுது அப்போ என்ன வரும் 5 இங்கேயும் 5 இங்கே அடுத்தது இங்கே என்ன இருக்குது எக்ஸ் பை இங்கே என்ன இருக்குது எக்ஸ்கொயர்டு பை ஒய் ஸ்கொயர்டா இல்லை இல்லை இது வராது ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது வெறும் எக்ஸ் தானே இருக்குது இங்கே எக்ஸ்கொயர்டாக இருந்தால் அடுத்தது எக்ஸ்ன்னு எழுதுவோம் இங்கே வெறும் எக்ஸ் அப்படி இருக்கிறனால அடுத்தது எதுவுமே வராது ஸோ இந்த இடத்துல இந்த இது வந்து வராது அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ன நம்பர் போட்டையோ அந்த நம்பரை இந்த இடத்துல பெருக்கல்னு போடணும் நான் ஞாபகமாக சைனோடு போடணும்னு சொல்லியிருக்கிறேன் சைனை விட்டுட்டு எடுத்து வெறும் 5 எழுதக்கூடாது சைனோட எடுத்தது ஃபஸ்ட்டு டேர்ம் அதே தான் செக் பண்ணணும்னு நமக்கு அவசியமே இல்லை அடுத்தது ஏற்கனவே சொன்னேன் இது கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஸோ இந்த இடத்துல 25 இங்கே குறிமாற்று ஃபஸ்ட் டைம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிடும் இது குறிமாற்று 7 × 5 போனால் 2 அடுத்தது இந்த ரெண்டு உறுப்பையும் எடுத்து எழுதிக்க மைனஸ் 10 y/x ப்ளஸ் y²/a². இங்கே என்ன சைன் இருக்கோ அந்த சைன் எடுத்து இந்த இடத்துல எழுதிக்க மறக்காமல் இங்கே என்ன சைன் இருக்குன்னு வரும் ப்ளஸ்ன்னு இருக்குது ப்ளஸ்ஸுங்கிறத ப்ளஸ்ன்னு எடுத்து எழுதிக்க அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இது கூட நீ அப்புறமா எழுதிக்கலாம் இங்கே என்ன ஃபஸ்ட்டு இதை ரெண்டால் பெருக்கணும் இல்லையா அடுத்தது என்ன பண்ணணும்னா இதை வந்து ரெண்டால் பெருக்கணும் முதல்ல ஃபஸ்ட்டை ரெண்டால் பெருக்கிற அடுத்தது ரெண்டால் பெருக்கணும் பெருக்கணும் என்ன வரும் 10 ஸோ இது 10 உனக்கு அங்கே சொல்கிறது சிரமமாக இருந்தால் இங்கே சொல்லிக்க ஃபஸ்ட்டு இதை ரெண்டால் பெருக்கணும் அடுத்தது இந்த நம்பரை ரெண்டால் பெருக்கி இங்கே எழுதி அந்த பக்கம் கஷ்டமாக இருந்ததுன்னா இது உனக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது ரெண்டால் பெருக்கு இங்கே எப்படி ரெண்டால் பெருக்கி எழுதுனியோ அதேமாதிரி அடுத்ததை ரெண்டால் பெருக்கி எழுதுறேன் அவ்வளோதான் அடுத்தது கவனமாக இருக்க வேண்டியது இங்கே என்ன சைன் இருக்குது ப்ளஸ்ஸு அப்போ இங்கேயும் நீ என்ன போடணும் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி போடணும் எப்பவுமே இந்த மாதிரி 2 × 2 போட்டால் அது உடனே எரேஸ் பண்ணிக்க இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆகிடும் அடுத்தது இங்கேயும் அந்த ப்ளஸ்ஸை போட்டுக்கணும் சைனை தான் ஃபஸ்ட்டு போடணும் ஏன்னா இது வந்து அனுபவப்பட்டு சொல்கிறோம் சைனை போடாமல் எழுதினா சிரமமாக இருக்கும் அடுத்தது இங்கே இருக்கிற முதல் உறுப்பையும் இங்கே இருக்கிற முதல் உறுப்பையும் இந்த இடத்துல வகுத்து பார்த்துக்க அப்போ என்ன வரும் 1 அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இந்த இடத்துல 1ங்கிறது நமக்கு இல்லை y²/x² அப்படின்னா என்ன வரும் y/x அப்படின்னு வரும் அப்போ இந்த இடத்துல என்ன எழுதிக்கணும் y/x அப்படியே இந்த இது இந்த ஆன்சர் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம் மல்டிப்ளை பண்ணி பார்த்தினாலும் இதே தான் வரப்போகுது என்ன இதை இதை பெருக்கி பெறேன்
இங்க y by x இந்த இடத்துல y by x இந்த இடத்துல y by x போட்டு பாரு x y by x ஆல பெருக்கும் y y கேன்சல் ஆயிரு x x கேன்சல் ஆயிரு அண்ட் தென் 10 y by x y into y y ஸ்கொயர்ட் x into x x ஸ்கொயர் அது போடணும்னு அவசியமே இல்லை அப்படியே கண்டிப்பாக கடைசி டேம் இது ஈக்குவலாக தான் வரும் இது ரிமைண்டர் என்ன ஆயிரும் ஜீரோ அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இப்போ இந்த ஆன்சர் எடுத்து எழுதிக்க எக்ஸ் பை ஒய் மைனஸ் 5 ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர்